இரண்டாவது பாடலாக பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா என்ற பாடலை நாம் பரிசுத்த உள்ளத்தோடு சேர்ந்து பாடலாம். Thank you.
பாடல் இரண்டு பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராய்ந்து மூன்றாவது பாடலாக எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ. அர்ப்பரிப்போம், அர்ப்பரிப்போம், அழகம் இடியுமறை அர்ப்பரிப்போம். எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு காணாமக்குள் நுழைவோம் என்று சொல்லி பாடலை பாடி நம்மெல்ல கரத்தை நிறைவு சமூகத்தில் இருக்கிறார்கள் எல்லாரும். Yeah.
Thank you.
எல்லார கர்த்தரை ஆராதிக்கலாம். நன்றி ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. பரிசுத்த பிதாவே நீ வாழ்க, பரலோக ராஜனே நீ வாழ்க. ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. பரிசுத்த பிதாவே நீ வாழ்க, பரலோக ராஜனே நீ வாழ்க. அவளை அவளை நீ மனுரோக்கத்தியாக்கும் நீ மனோ. Hallelujah. Oh, nandri, nandri, nandri. Oh, thank you, Jesus. Hallelujah. Oh, nandri, nandri, nandri. Oh, thank you, Jesus. Hallelujah. Oh, nandri, nandri, nandri. Oh, thank you, Jesus. Oh, minan aradita tolvi enakku illai. Oh, minan stotharithaal tollai enakku illai. Nandri. Oh, nandri. Hallelujah. Oh, nandri. Hallelujah. Remember it, Kishi. Oh, nandri. Nuvidana, Yesu. Ennu iroodu kalandu. Ennu irena nummai thudippe. Oh, nandri, nandri. Hallelujah. Nandri. Oh, thank you. Kannu moodi. Virula devaviyanavare. Nammal appadi kannu moodi kathare aradhikkum. Nandri. Oh, thank you, Jesus. Hallelujah. Oh, nandri Yesuve. Nee vaazhge vaazhge sarva vallamaiyulla pidave mukku nandri. Hallelujah. Oh, nandri. Lekanna mudi ellara kattarundu nandri. Oh.
ஆவியோடு உண்மையோடு கூட கர்த்தர் ஆராதிக்க செய்த மேலான கிருபைகளுக்கு நன்றி.
பாடி ஆராதிக்கும்போது பெரிய ஒரு மகிழ்ச்சி. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் கலந்து வந்து நானே உங்களை ஆஸ்வதித்து சொல்ல வாக்குறுத்த உள்ள ஆண்டவர் உங்களை ஆஸ்வதித்து கத்த நாம் உயர்த்திருக்கிற தேவநாமத்துக்கு மீண்டும் அவர் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிற கர்த்தருடைய கிருபையினால் நம்மை ஒவ்வொரு நாளுமாய் தேவன் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மே மாதம் 3 தேதியோடு கூட 144 சட்டம் முடிந்து நாம் அடுத்த வாரம் திருச்சபையில் எல்லாம் ஒன்று கூடி ஆராதிப்போம் என்று நினைத்து பார்த்தோம். ஆனால் இன்றும் 17 தள்ளி போட்டதுனால இப்படி நம்ம ஆன்லைன் மூலிமா பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மயம் உண்டாவது. எந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தனை தப்பு வித்தனை பாதுகாக்கிற தேவன். அந்த தேவ ஆவியானவருக்கு நம் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தர் ஆஸ்வதிப்பராக. நம் கண்களை மூடி தேசத்தில் காணப்படுகிற இந்த பொல்லாத கொள்ளை நோய் இந்த கொரோனா வியாதி மாறும்படி தெய்வ சமூகத்தை நம்ம சோமான எல்லார் கண்களை மூடுமா. வீடுகளில் நீங்க எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைகளாக இருந்தாக்கா எல்லார கரங்களை கோர்த்து அப்படியே நீங்க ஜெபிக்க அன்பைக்கு எல்லாருடைய கரங்களை கோர்த்துவோம். கணவன் மனைவி பிள்ளைங்க குடும்பமாய் நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்க தேசத்துல காணப்படுகிற இந்த கொள்ளை நோய் மாறட்டும் ஐயா. எங்க தேசத்துல காணப்படுகிற இந்த பொல்லாத கொள்ளை நோய் விலகுவதாக என்று சொல்லி நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போறோம். நன்றி தகப்பனே. மக்கள் என்ன சத்தம் கேட்கட்டுமே, நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? உன் நன்றி சத்தத்தை வைத்து நாம் ஜெபிக்க போறோம். எங்க வீடுகளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, குடும்பமே நாங்கள் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் நாமத்தின் நிமித்தம் இப்போலோகத்தை 2 பேர் அல்லது 3 பேர் எங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ அவன் நடுவுல நான் இருப்பேன் என்று வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் நீர். இயேசுவின் நாமத்தினால் எங்க தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற, எங்க தேசத்தை ஆண்டவரே கலங்கடித்துக் கொண்டு காணப்படுகிற இந்த கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகும்படி கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி. இந்திய தேசத்துல குறிப்பா தமிழ்நாட்டுல எங்களுடைய பட்டணம் சேல பட்டணத்தில் இருக்கிறதானே நோய் மாறிட்டும் ஐயா. தகப்பனேமுக்கு நன்றி. ஒரு விசைக்குடைய கத்துரி ஆவியான ஒரு கிருபை இறங்கும் நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. தகப்பனே, எகிப்தியருக்கு வரப்பன வியாதி ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன். அந்த கோத்திரத்தில் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி நாம் பைபிள் வாசிக்கிறோமே. ஒவ்வொரு வீட்டில் கத்துரி பிரசன்னம் இந்த பட்டணத்து மேல எங்க இந்த தேசத்தின் மேல கத்தரை இறங்கும்படி இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. உலகம் முழுவதும் பயமுறுத்திக் கொண்டு அமெரிக்கா தேசம் ஏராளமான மக்கள் மறித்து போய்விட்ட கொள்ளை நோயினால அன்றவரே முக்கு நன்றி. தகப்பனே முக்கு நன்றி. தேசத்துக்காய் மனமிறங்கும் ஐயா. தேசத்துக்காய் மனமிறங்குவோராக ஒரு நாளைக்கு ஆயத்து ஆயிரக்கணக்கான மக்கள் மறிக்கிறார்களே. ஒரு விஷயம் மனமிறங்க மாட்டீரோ? ஒரு விஷய கர்த்தர் மனமிறங்க மாட்டீரோ? எங்களை தப்பிதங்களை மன்னிங்க ஐயா, எங்களை தாபரங்களை மன்னிங்க ஐயா, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க. அந்த ஒரே தெய்வ சமூகத்தை நாங்கள் ஒழுங்கா எங்க தேசத்துக்கு ஜெபிக்காமல் போயிட்டது, ஜெபிக்காம போயிட்டு எங்களை மன்னிங்க ஐயா. ரத்தத்தினால கர்த்தர் கழுவும்படி இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பமாய் தெய்வ சமூகத்தில் அங்க அந்த ஒரே வீடுகள் முழங்கால் பொடிட்டு குடும்பம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு விஷயம் கூட தேவாவியானவர் எவ்வளவு மக்கள் ஜெபிக்கிறார்களே, எவ்வளவு மக்கள் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. அன்றுதின உணவுக்காய் கஷ்டப்படுகிற மக்கள் ஏராளம் உண்டு. ஒருவேளை உணவு கூட இல்லாமல் ரோடுகளில் வீடுகளில் தனித்து இருக்கிற மக்கள் ஏராளமான உண்டு ஆண்டவரே. 60 கோடி மக்களுக்கு மேல தினசரி கூலியினால் வாழ்கிற எங்க இந்த தேசத்தை கத்த நீ கண்ணைக்கு பார்க்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ சமூகத்தில் கூடி ஆராதிக்க முடியவில்லை, கர்த்தருடைய சபையில கூடி ஆராதிக்க முடியவில்லை. இந்த சட்டங்கள் எல்லாம் மறுகண்டவரே சீக்கிரமாய் கூடட்டும் ஐயா. தகப்பன எல்லாம் ஒன்று கூடி ஆராதிக்க கூடி ஒரு கிருபை உண்டாக்கும்படி இயேசுவின் நாமத்தினாக ஜெபிக்கிறோம். கத்த சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த 17 முடிந்து இதே மாதத்துல நீங்க எல்லாமே கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு கிரியை உண்டாக்குனாக ஜெபிக்கிறோம். கத்த நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். உட்காரும்.
உங்கள் இருதயம் கலங்காமலும் அடுத்தது
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஸ்பஷ்டம் சொன்னாரு. கலங்காதீங்க, கலக்க வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். கலக்க வந்தாவே எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு பயம் வந்துடும். அதான் கத்தர் வந்து பயப்படாத என்ற வார்த்தை 365 வார்த்தை வேதத்துல கத்தை எழுதி வைத்திருக்கிறார். பைபிள் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளணும். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வந்தது, அதோடு கூட அவங்க முகத்தை பார்க்கும் போதே கத்தர் அறிந்துட்டார். இயேசுவோடு கூட காணப்பட்ட சீமோன் பேதுரு நல்ல சந்தோஷமா இருந்தான், பெரிய பிசினஸை விட்டு வந்தான். இப்ப சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே முகத்துல ஒரு சோர்வு வந்துச்சு. ஐயோயோ, பெரிய பிசினஸை விட்டு வந்தனே, பெரிய இன்கம் டாக்ஸ் காணப்பட்டதானே, ஒவ்வொரு மனிதர்கள் இவ சீசருங்க எல்லாம் பெரிய பெரிய வேலையில இருந்தாங்க, பெரிய அந்தஸ்து உள்ளதாங்க, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ப கடைசியில உங்கள் இருதை கலங்காமல் இருப்பதாக சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கரமான கலக்கு வந்தாச்சு. அதோடு கூட சேர்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாமல் இருப்பதாக. இந்த காலவில தேவாபியானவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான், நீங்க கலங்காமங்க, நீங்க பயப்படாமல் இருப்பதாங்க. எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும், எப்படிங்க கலங்காமல் இருக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்கள் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உலகத்தை உண்டாக்கின உன்னதமான தேவ ஆவியானவர் உலகத்தில் இருப்போரை காட்டு நமக்குள் இருக்கிறவர். அவர் பெரியவர், காட் கிரேஸ், அவர் பெரிய தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். கர்த்தருடைய சித்தம் இல்லாதபடி எந்த ஒரு காரியம் நடப்பது கிடையாது என்பதை நீங்க மறந்து போக கூடாது. நான் வாசிக்கும் போது நான் பயங்கர ஆச்சரியப்பட்டேன். கலங்காமல் இருங்க சொல்றாரு, இங்க சொல்றாரு நீங்க கலங்காமலும் நீங்க பயப்படாமல் இருதயம். இந்த இருதயம் வந்து இல்லையா, இந்த இருதயம் வந்து ஒரு மனிதர் வாழ்க்கையில் மிக மிக பெஸ்ட். இந்த இருதயம் இல்லையா, இருதயத்துல மனுஷனுக்கு கவலையும் கண்ணீர் வந்தா அவள் தான் அடுத்து எழும்ப பிரகாசிக்கவே முடியாது. அந்த அடிக்கடி பிலிப்பர் புஸ்தகம் 4:6-7 வாசிக்கும் போது மிக அழகா இருக்கு. பிலிப்பியர் 4:6-7 அப்போஸ்தலன் பவுல் இந்த பிலிப்பியர் சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னா இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் கவலைப்படுறோம். ஒரு காரியத்தை குறித்தும் நீ கவலைப்படாத, ஆனா இங்க ஒன்றுக்கு கவலைப்படாத. இப்ப நம்ம எல்லாவற்றுக்கும் கவலைப்படுறோம், குடும்பத்தை குறித்து கவலைப்படுறோம், பிள்ளை குறித்து கவலைப்படுறோம், இல்லையா பயங்கர பிரச்சனை அது குறித்து கவலைப்படுறோம், அங்கிருந்து வந்த கொள்ளை நோய் நமக்கு வந்துடுமா அது குறித்து ஒரு கவலம். அவர் சொன்னார் ஒன்றுக்கும் கடுகளவு கூட கவலைப்படாதுன்றாங்க. இங்க எல்லாம் கலக்கு வந்தது பாருங்க, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் இருதயத்தில் தேவ சமாதானத்தோடு கூட எங்களை காத்துக்கொள்ளுங்கள். பவுல் என்கிற ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை மிகலாக இருக்குது. அப்போ நான் இந்த மாதத்தை நான் சொல்கிறேன், இந்த 5வது மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குதத்துவா தெரியுமா, கவலைப்படாதே, நீ பயப்படாதே, உன்னதமான தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார், நீ கவலைப்படாதே, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யோசுவா 1:9, யோசுவா புஸ்தகம் 8:1 எல்லாம் வாசிக்கும் போது யோசுவாவை பார்த்து கத்த சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். யோசுவா பயந்து போயிட்டு, ஆண்டவரே எவ்வளோ ஜனங்களுக்கு மோசேங்கிற ஒரு அச்சகர் இருந்தார், ஆனால் மோசையை மறித்து அடக்க பண்ணப்பட்டாயிட்டு இந்த ஜனங்களை யாருப்பா கொண்டு போவா, இந்த ஜனங்களை யாருப்பா நடத்துவா, இந்த ஜனங்களை யார் நடத்துவா சொல்லி அவன் யோசுவா கலங்குகிறான், வேதனைப்படுகிறான். கத்தர் யோசுவை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான். யோசுவா புஸ்தகம் 1:9 வாசிக்கலாமே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு. நம்மை பார்த்து கத்தர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, போகும் இடமெல்லாம் திகையாதே, கலங்காதே. பாருங்க,
நீ அவர் வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர்கள் யார் கலகக்கார் விட்டார்கள், அவர்கள் யார் கலக எழுப்புகிறவர்கள், நெருஞ்சலுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேளுகளுக்குள்ளும் இருக்கிற அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லக்கூடிய ஆட்களுக்கு நீ பயப்படாதே. பரலோக ராஜ்யவுக்கு நீ பயந்து நடந்தால் தெய்வம் நம்ம வாழ்க்கையில ஒரு மேலான கிரியை உண்டாக்குவார் என்பதை நம் மறந்து போக கூடாது. இன்றைக்கு பலது நம்ம எல்லாரும் பயந்து 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 பயந்தே வாழ்கிறோம். இல்லை, தெய்வாசிரம் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. நாம் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இல்லை கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற இல்லை அந்த வார்த்தைகளுக்கோ அல்லது அப்படிப்பட்ட நியூஸ்களுக்கு நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டாம். உன்னதமான கிறிஸ்து இயேசுவுக்கு மட்டும் நம் பயந்து வாழ்ந்தால் தெய்வம் நம்மை ஆசிரித்து கர்த்தர் உயர்த்துவார். நீதிமொழிகள் அதாவது சாரி ஏசைய புஸ்தகம் 51 அதிகாரம் 7 வசனம் மிக தெளிவாக வார்த்தை வாசிக்கிற ஏசைய 51:7 வாசிக்கலாமே. நீதி அறிந்தவர்களே நம்மை பார்த்து சொல்றார், நீதிக்கென்று வைராக்கியமாய் வாழ்கிறவளே, நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, வேதமே வெளிச்சம், வேதம் ஒன்று எனக்கு போதும், வேதத்தை தன் இருதயத்தில் படுத்திருக்கிற என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், சொல்றார் எனக்கு செவி கொடுங்கள், மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷரின் நிந்தைக்கு நீங்க பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும், அவர்கள் தூஷணங்களுக்கு நீங்கள் கலங்காமலும் இருங்க. நீதியை அறிந்தவர்களே, கர்த்தர் அழைக்கும் போதே நம்ம நீதிமான் என்று கர்த்தர் அழைத்தார். நம்ம அழைக்கும் போதே பாவத்தில் வாழ்ந்தது நம்மை நீதிக்கென்று கர்த்தர் நம்ம அழைத்த முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள் பார சொல்றாரு. நீதியை அறிந்தவர்களே நீதியாய் வாழணும், பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, வேதம் என்றைக்குமே கையில் இல்லை, இருதயத்துல பதித்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே சொல்ல வந்து பாருங்க, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், மனுஷரின் நிந்தைக்கு மனுஷருடைய பயமுறுத்தல் வார்த்தைக்கு நீங்கள் கலங்காதீங்க. நான் சொல்ல மாத்த மே மாசத்துல கர்த்தர் சொல்றாரு, மனுஷருடைய நிந்தைக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இல்லை நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். சீசர்களுக்கு கர்த்தர் 3 வருஷமா கூட இருந்த சீசர்களுக்கு கர்த்தர் சொன்னார்னா, நம் பல ஆண்டுகளாக இயேசுவோடு நடக்கிறோம், அவர் வேதத்தை பின்பற்றி நடக்கிறோம், நீதிய வாழ்வு நீதிக்கென்று பாடு கஷ்டம் துன்பம் சகிக்கிறோம், மனுஷனுடைய நிந்தைக்கு மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு தூஷணங்களுக்கு நீங்க கலங்காதிருங்க. தெய்வன் நம்மளோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பயப்படா, எதற்குங்க மனுஷனுடைய நிந்தைக்கு மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நம் பயப்பட வேண்டாம். ரெண்டாவது எதற்கு நம்ம பயப்படக்கூடாது வாசிக்கலாம், அப்போஸ்தல புஸ்தகம் 20 அதிகாரம் 10 வசனத்துல வாசிக்கலாம், அப்போஸ்தல 20:10 வாசிக்கலாமே. உடனே பவுல் இறங்கி போய், பவுல் என்கிற ஒரு மனிதன் இருந்தார், அவர் பிரசங்கமானபடி ஒரு 3 மத்தில போய் இருந்தார். வாசிக்கலாமே போகலாம். உடனே பவுல் இறங்கி போய், உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து, அவன் மேல் ஐத்துக்கு மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், கலங்கா இங்க வார்த்தை கலங்காதிருங்கள், இவன் உயிர், இவன் உயிர், இவனுக்குள் இருக்கிறது, இவனுக்குள் இருக்கிறது என்றார். பிலிப்பு பட்டணத்தை ஒழித்து முடித்து விட்டு அவர் அடுத்தது இன்னொரு பட்டணத்துக்கு போறார். வாரத்தில் முதல் நாள் 7 வசனம் வாசிக்கிறோம், வாரத்தில் முதல் நாள் இல்லையா, அப்பம் பிற்கும்படி சீசல் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாள் புறப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு சம்பாஷித்து நடுராத்து மட்டும் பிரசங்கனார். நாளை காலை பேதர் பவுல் வேறு ஒரு ஊருக்கு குடித்து போனோம், இன்று இரவே நைட்டு முழுவதும் பிரசங்கம் பண்றார் இல்லையா, நைட்டு முழுவதும் பிரசங்கம் பண்றார். 3 மத்தில உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. பவுளுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் எல்லாரும் அந்த அளவு உரிமையோடு கூட எதிர்பார்ப்போடு கூட கேட்டுக் கொண்டிருக்காங்க. முடிந்த உடனே
அங்கந்த ஒரு மனிதன் பாருங்களே அவள் கூடியிருந்த மேல் வீட்டில் அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்துகி என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேர பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தால் சாய்ந்து மூன்றாம் மெத்திலிருந்து விழுந்து கீழே விழுந்து மருத்துவனாயிருக்கப்பட்டான். பவுல் பேசக்கூடிய வார்த்தை அவனுடைய காது வலி இருதயத்துக்குள் போது அவன் கேட்கிறான். நீண்ட நேரம் இந்த பவுல் பிரசங்கம் பண்றால் நாளை காலையில பவுல் இந்த பட்டத்தை விட்டு வேறு ஒரு பட்டத்து குளித்துக்கு போனோம். அதான் பவுல் சொல்லுங்க கவனத்தை கேட்டுக்கொண்டாங்க. நெடுநேரம் பிரசங்கம் பண்ணலாம் தூக்க மயத்தினால் ஒருவன் மூன்றாம் மத்தின கீழே விழுந்துட்டான். உடனே அந்த பிரசங்கம் கலையுது, எல்லாரும் ஓடுறாங்க. அதுக்கு முன்னாடி பவுல் பிரசங்கிக்கிற வேகமா ஓடுனார். ரைத்துக்கு மேல விழுந்து அவன் எடுத்த பிறந்த உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறவன் சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நமக்குள் ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை கேட்க 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 நமக்கு மரணம் இல்லை ஜீவன் இருக்குது. நாம் மரித்தாலும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டியது மிக அவசியம். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா வருவதை கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை நான் சொன்ன உடனே அது பல மடங்கு ஒரு ஆசுவத்தை உண்டாக்கக்கூடியது. அந்த வார்த்தை அவனுக்குள்ள இருந்ததுனால அவனுக்கு கீழே விழுந்து மறித்து போயிட்டான். பாருங்க பவுலுக்குள் இருந்த அந்த விசுவாசம், பவுலுக்குள் இருந்த அந்த வார்த்தை அவன் மேல போய் விழுந்த சொல்றான், கலங்காதிருங்க, இவன் மறித்தவனா எடுக்கப்பட்டாலும் அவனுடைய உயிர் அவனுக்குள் இருக்கிறது. என்ன சொல்ல ரெண்டாவது சொல்றவங்களுக்கு, என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைய நாம் விசுவாசிக்க 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 இந்த சரீரம் ஆவி நம் மறித்து போனாலும் நம்மை கர்த்தர் உயிர்ப்பிக்க தேவ ஆவியானவரால் முடியும். இந்த சபத்த வாசிக்கிற இசைக்கிற வார்த்தை 36 அதிகாரத்துல இல்லையா, உலர்ந்து போன எலும்புகளுக்கு இசைக்க போய் கர்த்தர் பிரசவம் பண்ண சொல்வார். மனுபுத்திரனே இது உயிர் அடையுமா? எல்லாரும் அங்க எலும்பு கூடு இருக்குது, உயிர் அடையுமா? 36-38 அதிகாரத்துல நீ வாசிக்கும் போது தெரியும் இல்லையா. எசேக்கியேல் புஸ்தகம் 37 அதிகாரத்துல வாசிக்கும்போது மனுபத்து உயிர் அடையுமா? வாசிக்க வசனத்தை, உங்களுக்குள் ஆவி நல்லா கவனிங்க, நமக்குள் ஆவி ஆத்துமா இருக்குது இல்லையா. அந்த சரீரத்துக்குள் வேத வசனம் உள்ள போனால் அங்க போய் தீர்க்கரசு உரைக்கிறா, ஓ எலும்புகளே நீங்க உயிரடையுங்கள். எல்லா எலும்புகள் ஒன்றன் ஒன்று சேர்ந்து அதுக்குள் ஆவி வந்து அவங்க எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டாங்க இருக்குது. அப்புறம் சொன்னா நம் மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்ம கலங்கக்கூடாது. நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்றே ஒன்று தெரியுமா, தேவனுடைய வார்த்தை கேட்டு நாம் நடக்க நடக்க ஐத்திக மனுஷன் உயிர் அடைந்தான், மறுத்து போனவன் உயிர் அடைந்தான், எலும்புகள் எல்லாம் உயிர் இல்லாத அங்கங்கிருந்தது அதுக்கு உயிர் வந்தது. இப்படி பயன் வாசிக்கிறோம். அதே பிறகு அதாவது லாசோலிருந்து மனிதன் மறித்து போனா கத்தர் உயிர் அடைய உதவி செய்தார். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு பயம், அந்த வியாதி வந்து நம்மை கொன்று போட்டுருமோ, இந்த வியாதி வந்து நம்ம கொன்று போட்டுருமோ. இந்த ஐந்தாவது சொல்றேன், இல்லை, எந்த வியாதி வந்தாலும் நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை. உங்களை என்னை கத்த பாதுகாக்கிறப்ப எதற்கு நாம் பயப்படக்கூடாது? நேற்று சொன்னேன், மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நாம் பயப்படக்கூடாது, மனுஷனுடைய வார்த்தைக்கு நாம் பயப்படக்கூடாது. ரெண்டாவது எதுக்கு நம்ம பயப்படலாமா, மறித்து போன நபர்களாய் நாம் இருந்தாலும் தெய்வ ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க முடியும். மூன்றாவது மட்டும் ஒரு வசனம் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மார்க்க புஸ்தகம் 13 அதிகாரம் 7 வசனமும் வாசிக்கலாம். மார்க் 13:7 யுத்தங்களையும் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் சொல்ற யுத்தங்களையும்
இத்தனை செய்திகளை கேள்விப்படுவீர்களா? கேள்விப்படும்போது கலங்காதேயுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே. பார்த்திருந்து பாருங்களேன், 13 அதிகாரத்துல ஏழாம் வாசிக்கு சீசல பார்த்து சொல்றார், கர்த்தர் யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதிருங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு உடனே வராது. இங்க கொள்ளைன்னு வார்த்தை இல்லை. ஆனா மத்தேயு புஸ்தகம் 24 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் வாசிக்கும் போது அங்க யுத்தங்களும் யுத்த செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கொள்ளை நோயும் இருக்குது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். கலங்காதபடி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. உடனே வராது. பாருங்க, மூன்றாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியத்தெல்லாம் பார்த்து நீங்க கலங்காதீங்க. ஏற்கனவே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். யுத்தம், யுத்தத்தின் செய்தி, கலக்கம், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய் இல்லையா? நியூஸ்ல வந்துட்டு இந்த கொரோனா வியாதி முடிந்த உடனே அடுத்தது ஆப்பிரிக்க கண்ட்ரில ஒரு பெரிய 2 கோடிக்கு மேல வெட்டி கிளைகள் வருதான். அது இருக்கிற தேசத்தையே அழிக்க போதான். இந்தியாவில் 2 மாநிலத்தை வந்து நிரப்ப போதான். நியூஸ்ல வந்துட்டே இருக்குது, வெட்டிக்கிளை வந்து எல்லாம் பச்சிலைகள் எல்லாம் கொன்று போட்டு போதான். இப்படி ஒவ்வொரு நாள் கொள்ளனு வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்தாலும் நீங்கள் கலங்காதீர்கள். நீங்க கலங்காதீங்க. தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா சொன்னேன். சிறுசுல பார்த்து சொன்ன, கலங்காதிருங்கள். இல்லையா? தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். என்னிடத்தில் விசுவாசம். எதற்கு நாம் கலங்கக்கூடாது? மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு கலங்காதிருங்கள். ஒன்று, அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர், கலகக்காரர். மனுஷன் எப்படிப்பட்ட ஆட்கள், அவங்கெல்லாம் துஷ்டமான வார்த்தை பேசக்கூடிய ஆட்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் கலங்க வேண்டாம். ரெண்டாவது, எதற்கு கலங்க கூடாது? தேவ சமூகத்துல நாம் எதற்கு கலங்க? நம்ம மரித்தாலும், ஐயோ மரணம் பக்கத்துல வந்தாச்சு, மரணம் அடுத்து வீட்டுல வந்தாச்சு, நமக்கு வந்துடுமோ? கலங்காதீங்க. நமக்கென்று தெய்வ தூதரை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எகிப்து தேசத்தில் எல்லாரும் வீட்டிலும் மரணம் வந்தது. இஸ்ரவேல் தேசம் ஒரு வீட்டுல கூட மரணம் வரல. வாசிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும், எல்லா தலைச்சும் பிள்ளை மறித்து போய்விட்டது. இஸ்ரவ தேசத்துல ஒரு வீட்டுல கூட மரணம் வரல. அந்த கலங்காத ஜாக்கிரதையா இருந்தாங்க. மூன்றாவது, அதுக்கு நம்ம கலங்க கூட தெரியுமா? தெய்வ சமூகத்தில் சொன்ன பற்றியில யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதிருங்க. இந்த மே மாதம் முதல் வாரத்துல தெய்வ ஆவியானவர் உங்கள் என்னை பார்த்து கத்த சொல்லக்கூடிய வார்த்தை, கலக்கத்தோடு கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கலக்கத்தோடு இருக்கிற விசுவாச மக்களே, கலக்கத்தோடு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், கலங்காதீங்க. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். உன்னதமான தேவ ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நம்மை அடுத்த எல்லைக்கு கொண்டு போகிறவர், நம் வாழும்படியாக கத்தனை வைத்திருக்கிறார். தேவ சமூகத்துல நாம் இன்னும் அநேக ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவித்து ஒரு கூட்டம் மக்களை திருச்சபையில கொண்டு வந்து சேர்க்கணும். இன்னும் பல்லவ ராஜ்யத்தை ஒரு கூட்டம் மக்களை நம் ஆயத்தமாக்க வேண்டும். அதுக்குள்ள கொள்ளைகள் வந்து வந்துருமா? எனக்குள்ள பயமே. மனசோட வார்த்தைக்கு நீங்க கலங்க வேண்டாம். கர்த்த சொன்ன ஒரே வார்த்தைக்கு நீங்க பயந்து பாருங்க. தெய்வம் நம்மை ஆசிரித்து கர்த்த நம்மை உயர்த்துவார். தெய்வம் நம்மை பாதுகாக்கிறவர். தெய்வம் நம்மை உயர்த்துகிற தெய்வன் என்பதை நம் மறந்து போக கூடாது. இருதயத்துல கலக்கம் இருக்க கூடாது. அதற்கு பதிலாக இருதயத்தில் வைக்க வேண்டிய ஒன்றே ஒன்று தெரியுமா? இல்லையா? ஒரே ஒன்று, தெய்வனுடைய வார்த்தை தான். உபாக புஸ்தகம் 6:6 வாசிக்கிறோம், இன்று நான் உனக்கு கட்டளை எடுக்கிற வார்த்தை உன் இருதயத்தில் இருக்க கடுவது. 119 சங்கீதம் 11 வாசிக்கிறோம், நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி வசனத்தின் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இருதயத்துல உனக்கு நமக்குள்ள கலக்கம் இருக்கிறா? இருதயத்துல வேத வசனம் இருக்கிறா? இதுதான் இந்த பிரசங்கத்துடைய இறுதி கொண்டிருக்கிறோம். இருதயத்தில் என்ன இருக்குது? அதையே நினைச்சு கலங்குறோமா? இல்ல, தேவன் எனக்கு கொடுத்த 66 புஸ்தகம் நான் தினந்தோறும் வாசிக்கிறேனா என்பதை யோசித்து நான் முடிவெடுத்து பாருங்க.
கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவராக. பவுல் என்கிற மனிதன் கலங்கமடையில, சீஷர்கள் கலங்க போனாங்க, கலங்காதபடி எச்சரிக்கை சொல்லி பவுல் அவர் திடப்படுத்தினார். எசேக்கியா ராஜா கலங்க போனார், நீ கலங்காத மனபுத்திரனே என்று சொல்லி கர்த்தராக தேவன் சொன்னார். யோசுவா கலங்க போனார், யோசுவை பார்த்து கர்த்தர் சொன்னார், யோசுவாவை நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி யோசுவாவுக்கு சொன்னார். இந்த மே மாதம் முதல் வாரத்தில் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், தெய்வ சமூகத்தில் நீங்கள் கலங்க வேண்டாம், தெய்வனோடு கூட இருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வித்து கர்த்தர் நம் உயர்த்துவர் என்பதை நாம் மறந்து போகவே குடும்பமாய் வசித்து வாசித்து நம்மளுக்கு என்று நாம் ஜெபிக்க, யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக்கள் கலக்கம் இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கிறதா என்பதை நாம் தீர்மானம் எடுப்போம். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தனை ஆசிரித்து கர்த்தர் நம்மை உயர்த்தவராக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கண்களும் உள்ளாமல் நம்மெல்லாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி பரலோக பிதாவே, நம் துதிக்குறமையா. இயேசுவின் நாமத்தினாலே 3 காலங்கள் சீசரோடு கூட இருக்கும்போது கடைசி நேரத்தில் சீசரை பார்த்து சொன்னீங்களே, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்கள் கடைசி காலம், எங்கே பார்த்தாலும் கலக்கும், எங்கே பார்த்தாலும் பயம், எங்கே பார்த்தாலும் நெருக்கும். ஆனால் கிருபையினால் ஒரு நாள் கலங்காதபடி இந்த இருதயத்தில் வேத வசனத்தை நான் பதித்து வைக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. அங்கே கலக்கத்தோடு வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட ஆண்டவரே, தேவ மக்கள் விசுவாச மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க ஐயா, நான் ஒன்றே ஒன்று, நீர் எங்களுக்குள்ளே இருக்கீங்க. எந்த ஆபத்து போராட்டம் வந்தாலும் நீர் எங்களை பாதுகாப்பீர் என்கிற நம்பிக்கையை நாங்கள் வாழுகிறோம். யாசுவின் விசுவாச மக்களை பாதுகாத்து கொள்ளும். உதவி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கு நல்ல உதவிகளை கர்த்த தரும் நாங்கள் சுபிக்கிறோம் ஐயா. இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாய் காணப்பட்டேன், நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் ஒரு நாளும் காணவில்லை என்கிற வார்த்தைக்கு நன்றி. கலக்கம் இல்லாதபடி வேத வசனம் எங்கள் இருதயத்துக்குள் இருக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் சுபிக்கிறோம். இந்த செய்தி கேட்டு பாடல் ஆராய்ந்த ஒவ்வொரு மக்களோடு கூட கர்த்தருடைய கிருபை காணப்படுவதாக. கர்த்தர் நடத்தும் தேவையில்லை சந்தையும் பொருளாதாரத்தை பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பு நினைக்கும் சமாதானமும் இந்த ஆராதனை கலந்து கொண்டு ஆன்லைனில் பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட என்றும் என்றும் கர்த்தர் வரும்போதும் சதா காலங்களின் கிருபை காணப்படுவதாக. ஆமென். God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு கர்த்தரை ஆசீர்வாதம் உண்டாக நீங்கள் புரிஞ்சு பார்த்தோன்னே அந்த சப்ளஸ் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை கர்த்தரை ஆசீர்வதிப்பவராக எங்களுக்கு நீங்கள் சேட் பண்ணுங்க. தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பவராக. ஜாக்கிரதையா இருங்கள். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.